Hi friends, welcome to Tip Top Cooking Channel. இன்னைக்கு உங்களுக்கு limited vegetables, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மட்டும் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் புளி. புளி வந்து ஒரு கை ஊற வச்சுக்கோங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, தக்காளி, எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு தாளிக்கிறதுக்கு, உப்பு, தூள் உப்பு, மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை, குழம்பு மிளகாய் தூளை வந்து போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிகை போதும், பூண்டு ஒரு அஞ்சாறு பல். ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வடை குழம்பு தான் செய்ய போகிறோம், அதனால் இந்த கடலைப்பருப்பை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வடை மாவு வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியனை பொடி ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. வடை சுடுற மாதிரி ஆனியனை வந்து பொடி ஈஸியாக நல்லா பொடி ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த மாவில் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் வந்து அடுத்தது வந்து பொடி ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் அந்த வடை மாவுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு எந்த பேனில் நீங்கள் வடை சுட போகிறீங்களோ அந்த பேன் வச்சுடுங்க. கடாய் மாதிரி எதனா ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேன் சூடானவுடனே அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வடை சுடணும். ஃபஸ்ட்டு வந்து வடை சுடணும். பேன் சூடானவுடனே ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இந்த வடை சுடுறதுக்கு. குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெயில் தான் வடை சுடணும்னா அதுவே சுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்னதாக வடை மாதிரி சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி அதில் போட்டுருங்க. எண்ணெய் காயணும், நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடை சுட்டு அதில் போட்டுருங்க. சின்னதாக வடையை நல்லா தட்டி தட்டி போடுங்க. எத்தனை வடை வேணுமோ ஒரு நாலஞ்சு வடை அப்படி செஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வடை செஞ்சுக்கோங்க. வடை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்தவுடனே திருப்பி போட்டுருங்க. நம்ம திருப்பி போட்டுட்டு வடை வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம புளியெல்லாம் நல்லா கரைச்சிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி அதை வந்து ஃபுல்லாக புளி வடிகட்டுறதை வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. புளி வடிகட்டுறதை வச்சு வடிகட்டி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. புளி வடிகட்டியாச்சு, நம்மளோட வடையும் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. வடையை பக்கத்துலேருந்து பாருங்கள். வடையை எடுத்து வச்சுருங்க. எத்தனை வடை வேணுமோ அத்தனை வடை சுட்டுக்கோங்க. அஞ்சு வடை வேணுமோ, ஆறு வடை வேணுமோ, எத்தனை வடை வேணுமோ அத்தனை வடை சுட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா ஏழு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம்.
அப்புறம் அந்த தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து இந்த குழம்பு இதில் வந்துட்டு போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து உடச்சி அப்படி போட்டுக்கோங்க. நம்ம எந்த இதில் வந்து பாத்திரத்தில் வந்து குழம்பு செய்யப்படுமோ அதில் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் சூடானோடனே ஒரு 5-6 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்தவுடனே பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. 5-6 பல் சொன்ன இல்லையா, அந்த பூண்டை நல்லா நசுக்கு நான் பூண்டு அதில் போட்டுருவேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கெல்லாம் போடுங்க. மிச்சத்தை வந்து அப்புறமா போடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தில். நல்லா வதங்கின பிறகு மிச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா இன்னொரு வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கினவுடனே நம்ம அந்த குழம்பு கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்ச பிறகு தான் அப்புறம் கடைசியாக தான் நம்ம வடை போடணும். மஞ்சத்தூள் வந்து நீங்கள் குழம்பு மிளகாய் தூள்லேயே சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா போட தேவையில்லை. இல்லைன்னா ஒரு ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்புக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அதான் வாழைக்காய் வறுவல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து குழம்பு மிளகாய் தூள், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. மஞ்சள் தூள், உப்பு, வாழைக்காய் ஒன்று வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தோல் சீவிக்கோங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா சுண்டி வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வடை, அந்த வடையை வந்து ஒன்று ஒன்றா இதில் போட்டுருங்க. சின்ன சின்னதாக செஞ்சுக்கோங்க வடை. இந்த குழம்புல ஒரு வடையாக போட்டுருங்க. வாழைக்காயை வந்து நல்லா தோல் உரிச்ச பிறகு இதை வந்து ரெண்டாக இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி வாகுல இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நீட் நீட்டாக இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டு இது இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க.
நம்மளோட சுவையான வடைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வடைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இப்போ வந்து அந்த வறுவலுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இப்படி தெளிச்சா மாதிரி அவ்வளோதான். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை இல்லை 1 சிட்டிகை கூட போதும். மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை அடி போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை டேஸ்ட் பார்த்தே போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கூட போதும் இதுக்கு, ஏன்னா ஒரு வாழைக்காய் தான் எடுத்துருக்கோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாழைக்காய் தூள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா இதில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா காஞ்சவுடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய். உங்களுக்கு தேவைன்னா அப்புறம் கூட எண்ணெய் சைடில் வந்து ஊற்றி விடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே ஒரு வாழைக்காவை எடுத்து அதில் போட்டுருங்க. எண்ணெய் காயிட்டோம் ஃபஸ்ட்டு. ஒரு வாழைக்காயாக எடுத்து அந்த எண்ணெய் காஞ்சவுடனே அதில் போடுங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே பொறுமையாக திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பக்கமாக ஃப்ரை ஆகும், கொஞ்சம் அடக்கி வச்சு வேக வைங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம ஒன்றுனா திருப்பி போடணும். நம்மளோட சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வடைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வடைக்குழம்புக்கு ஏற்ற சைட் டிஷ் வந்து வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனலுக்கு.